ஹாய் காய்ஸ், ஐம் ராஜ்குமார், ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆஃபர், ஓகேங்களா? ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா? தென் ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க, தென் ஒரு வெப்சைட்டு பில்டு பண்ணணும்னு நினச்சி வரவங்களுக்கு யாராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் தீம்ஸ் வந்து வேணும்னு சொல்லி நினைப்பீங்க கண்டிப்பாக, ஓகேங்களா? தென் அந்த தீம்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப லோ ப்ரைஸில் ஹை குவாலிட்டி தீம்ஸ், ஓகேங்களா? தென் வேர்ட்பஸ் வெப்சைட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அப்படி வேர்ட்பஸ் வெப்சைட் நீங்கள் வச்சுருக்கு அப்படின்னா டாப் ஃபைவ், ஓகேங்களா, டாப் ஃபைவ் வேர்ட்பஸ் தீம்ஸ்ன்னு போட்டாலும் சரி, இல்லை டாப் டென், ஓகேங்களா, வேர்ட்பஸ் ப்ரீமியம் தீம்ஸ்னு போட்டாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது உங்களுக்கு டாப் டென்னுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல வந்து வந்துடும், ஓகேங்களா? அது டாப் ஃபைவ்ல பார்த்தாலும் ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும், டாப் டென்னில் லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தாலும் ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸில் உங்களுக்கு வந்து அந்த லிஸ்ட் ஆகிடும், அதாவது ஜென்ரேட் ப்ளஸ் இந்த தீம்ஸோட நேம், ஓகேங்களா? ஸோ அந்த தீம்ஸ் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு $258, அதாவது $258 பே பண்ணி அஃபிஷியலாக அவங்களுடைய ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் அந்த வெப்சைட்லேருந்து நம்ம பே பண்ணி வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஒரு வெப்சைட்டுக்கு லைசன்ஸ் கீ நான் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறதுக்கு 2000 நான் வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா? தென் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, தென் இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து மோர் தென் எல்லாருமே 90% மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீ தீம்ஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஓகேங்களா? ஃப்ரீ விட்டு ப்ரீமியம் சைடு வாங்க, ஓகேங்களா? இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது யாரும் உண்மையாக சொல்ல மாட்டாங்க நண்பா, ப்ரீமியமில் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஃப்ரீக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க, ரன் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்க எல்லாருமே ப்ரீமியம் தீம்ஸில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ரெக்குவயர்மெண்ட்டை வந்து உங்கள்கிட்டருந்து ஒன் டைம் உங்களுக்கு ஒரு வெப்சைட்டு பில்டு பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க உங்கள்கிட்டருந்து காசு வாங்க தான் பார்ப்பாங்களே தவிர, இதுபோல் ப்ரீமியம் தீம்ஸ்லாம் போட்டு ஒர்க் பண்ணால் தான் கூகுளில் வந்து ஃபாஸ்ட்டாக ரேங்க் ஆகும், நம்பர் 1 பேஜஸ்க்குலாம் சீக்கிரமாக வர முடியும்னு சொல்லிட்டு இதெல்லாம் யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, ஓகேங்களா? தென் நம்ம ரேங்கிங் பண்ணுறதுலையுமே ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, இதை தாண்டி டெக்னிக்கல் எஸ்இஓ இருக்குது பார்த்தீங்களா, அதிலே இன்டெப்த்தாக பார்க்க போயாச்சு அப்படின்னா இந்த ஃபியூர் ஒயிட் ஆட் எஸ்இஓ, கிரேட் ஆட் எஸ்இஓ, அதாவது எஸ்இஓவில் சம் டைப்ஸ் இருக்குது, ஓகேங்களா? தென் இதெல்லாம் ஒரிஜினலாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும், கூகுளில் ரேங்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீமியம் தீம்ஸில் மட்டும்தான் பார்க்க முடியும், சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் டாப் ஃபைவ், ஓகேங்களா, டாப் ஃபைவ்ல பார்த்தாலும் சரி இல்லை டாப் டென்னில் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து இது கண்டிப்பாக லிஸ்டோட்டாக இருக்கும். ஸோ அந்த தீம்ஸ் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு வெப்சைட்டுக்கு கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஜஸ்ட் ஃபார் 2000 தான் நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? தென் என்னோடய வெப்சைட் நேம் வந்து பார்த்திங்களா MrFull.net, ஓகேங்களா? இந்த வெப்சைட்டில் நான் ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். தென் MrFull.com வந்து நியூஸ் பேப்பர் 12, ஓகேங்களா? ஸோ அந்த தீம்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா தீம்ஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபிஷியலாக அவங்க வெப்சைட்டில் வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நியூஸ் பேப்பர் 12 தீம்ஸ் வந்து themeforest.net வாங்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு $85 நினைக்கிறேன் அந்த நியூஸ் பேப்பர் 12 தீம்ஸ் நான் வாங்கினது. ஜென்ரேட் ப்ளஸ் வந்து ப்ரீமியம் தீம்ஸ் அன்லிமிட்டட் லைசன்ஸ் கீ வேணுன்றதுக்காக $258 கொடுத்து பே பண்ணி வாங்கி வச்சுருக்கோம், ஓகேங்களா? தென் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஆஃபர்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் யாராச்சும் அதாவது மோர் தென் கண்டென்டிங் சர்வீஸ் எங்கிட்ட ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னா, தென் அது எனி கேட்டகரி எனி நீச்சஸ் மோர் தென் அது ஆட்சன்ஸ் அப்ரூவ்க்காக இருந்தாலும் சரி, இல்லை மோர் தென் உங்களுக்கு எதுக்காக இருந்தாலுமே, ஓகேங்களா, கண்டென்டிங் சர்வீஸை நீங்கள் எங்கிட்ட ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னா மோர் தென் 10+ ஆர்டிகளுக்கு மேலே நீங்கள் எங்கிட்ட வாங்குறீங்க, அதாவது 10 ஆர்டிகளுக்கு மேலே நீங்கள் எங்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நான் ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன், ஓகேங்களா? ஸோ ஆஃபர் போயிட்டுருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. இல்லை எங்கிட்ட ஆர்டிகல்ஸ்லாம் வாங்க முடியாது, எனக்கு ஜஸ்ட் ஃபார் வெப்சைட்டுக்கு லைசன்ஸ் ஸ்கீம் மட்டும் ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க, நான் ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 2000 நீங்கள் பே பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? தென் இது 100% அஃபிஷியலாக, இது உண்மைக்குமே இது நான் என் வெப்சைட்டுக்கு போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க இல்லையா, அதுக்கான எல்லா ப்ரூஃப்மே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் உங்களுக்கு வந்து நார்மலாக என்னுடைய வேர்ட்ப்ரெஸ் அக்கௌண்ட்டில் நான் டேஷ்போர்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஏன்னா வந்து நான் ஜஸ்ட் ஃபார் ஸ்க்ரீன்ஷாட்டை தான் வச்சுட்டு பேசிகிட்ருக்கேன்னு நீங்கள் நினச்சிருவீங்களே, அதெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்பியரன்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுறேன். அப்பியரன்ஸ் கிளிக் பண்ணோடனே தீம்ஸ் செக்ஷன், ஏன்னா கம்பல்சரி நீங்கள் ஜென்ரேட் ப்ளஸ் போடுறீங்க அப்படின்னாலே நீங்கள் அந்த தீம்ஸ் வந்து ஃப்ரீ வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், சரிங்களா? ஸோ ஃப்ரீ வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணால் தான் ப்ரீமியம் வந்து நீங்கள் லைசன்ஸ் கேல்குலேட் பண்ண பிறகு மோர் தென் அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ், மோர் தென் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், அப்பியரன்ஸில் தீம்ஸ் கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள் ஜென்ரேட் ப்ளஸ், ஓகே, ஜென்ரேட் ப்ளஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கும் தீம்ஸை, ஓகேங்களா? கரண்ட் அப்டேட் வெர்ஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 3.5.0, இந்த வெர்ஷன் தான் நம்ம வந்து இப்போ கரண்ட் அப்டேட்டில் போயிட்டுருக்கு. இதில் வந்து ப்ரீமியமாக மாற்றணும் அப்படின்னா அவங்க வெப்சைட்டில் நம்ம வந்து அஃபிஷியலாக அவங்க நம்ம கீ பர்ச்சேசிங் பண்ணும்போது 2 விதமான ப்ளகின்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த ப்ளகின் இருந்தால் தான் சைட் லைப்
சைட்டு லைப்ரரி மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, கூகுளுக்கான ஃபான்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எல்லா எலமெண்ட்ஸுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் அண்ட் தீம் செக்ஷனை கிளிக் பண்ணி பார்த்ததில் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ப்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தீம்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதில் எந்த கன்ஃபார்ம் வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ப்ரீமியம், அதாவது நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் ஃபார் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மட்டும் தான் ஷோ பண்ணணும். ப்ரீமியமில் மட்டும்தான் இந்த இடத்த பாருங்கள், மெனு செக்ஷன்ஸுக்கு கீழே பாருங்கள் ஜென்ரேட் ப்ரெஸ் இந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ அதை ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். ஏன்னா ப்ரீமியமில் மட்டும்தான் இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு வரும். ஏன்னா ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் கீ வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ நம்ம ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பாருங்கள் இந்த இடத்த லைசன்ஸ் கீன்னு போட்டு நாம் கீ இந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் தெரியுதுங்களா. கடைசியாக சிஎஃப்னு போட்டு 4 அட்ரஸ் மட்டும் தெரியுதுங்களா. ஏன்னா மற்ற டிஜிட்லாம் காட்ட முடியாது, காட்ட மாட்டாங்க, அதான் ஏன்னா செக்யூரிட்டிக்காக ஓகேங்களா. ஸோ இந்த இடத்த பாருங்கள் கீ நம்ம லைசன்ஸ் கீ ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலராக ஜென்ரேட் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் ஒரு 45-50 தீம்ஸ் வந்து இன்பில்டாகவே ரெடிமேடாகவே இருக்கும். மோர் தென் நீங்கள் எந்த தீம்ஸ் ப்ரீமியமாக பர்ச்சேசிங் பண்ணாலுமே அதில் இன்பில்டு தீம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணுறதுக்கான எலமெண்ட்ஸ்க்கான ப்ளகின்ஸ் எல்லாமே இந்த இடத்த நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் தெரியுதுங்களா. இந்த இடத்த பாருங்கள் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். ஸோ எது எதுக்கு இருக்குது பாருங்க, பேக்ரவுண்ட்ஸு, பிளாக், காப்பிரைட்ஸ், தென் அது போக எலமெண்ட்ஸ் எந்தெந்த ப்ளகின் யூஸ் பண்ணுறதுக்கு, ஃபான்ஸ் லைப்ரரி, மெனு ப்ளகின்ஸுக்கு, மோர் தென் எல்லாத்துக்குமே சைட் லைப்ரரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ப்ளகின். ஏன்னா இந்த ப்ளகின் வந்து ஒரு எலமெண்ட்டாக மாதிரி இது ஒர்க் ஆகும். பேக் கண்ட்ரில் கீ போட்டால் மட்டும்தான் இது எல்லாமே நம்மளால் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. தென் அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும்பா, நிறைய பேர் வெளியே வந்து ஜஸ்ட் ஃபார் லோ ப்ரைஸில் 500 கொடுங்கன்னு இது போல் ரொம்ப லோ ப்ரைஸில் உங்களுக்கு வந்து போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா அவங்க வந்து கீ இந்த ஆப்ஷனில் கீயே இருக்காது, ஆனால் எல்லா ஆப்ஷனும் ஷோ பண்ணும். எப்படின்னு பார்த்தாச்சுன்னா அதெல்லாம் கிராக் பண்ணுறது, ஜிபிஎல் தீம்ஸ் மாதிரி அது நிறைய பிரச்சனைகள் ஃப்யூச்சரில் கொண்டுட்டு வந்து விட்டுரும். ஸோ அந்த மாதிரி யாரும் யூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா. ஸோ ப்ரீமியம் தீம்ஸு ஜஸ்ட் அபவுட் 2000 நான் கொடுத்துட்ருக்கேன். ஆஃபர் போயிட்டுருக்கு, 10+ ஆர்டிகளுக்கு மேலே நீங்கள் எங்கிட்ட வாங்குறீங்கன்னும் போது உங்களுக்கு வந்து நான் ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அதை வாங்கிக்கிங்க சரிங்களா. ஸோ இப்போ இந்த இடத்த பாருங்கள் நம்ம லைசன்ஸ் கீ போட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இதை நீங்கள் நம்பலை அப்படின்னா நல்லா பாருங்கள் இந்த பேஜஸ் நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், ரீலோட் ஆகுதுங்களா. ரீஃப்ரெஷ் ஆன உடனே சேம் அதே பேஜ் தான் வருது. நான் ஒன் மோர் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள் ரீலோட் ஆகிடுச்சு சேம். ஏன்னா கீ வந்து நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேசுனா அது போகாது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கீ இருக்குது. ஸோ 100% கன்ஃபார்ம் ஆகிருக்கும். தென் இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹைலைட்டான விஷயம், ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது சரிங்களா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த செக்ஷன்ஸ் நாம் வந்து கீ போட்டு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்த உடனே நீங்கள் வந்து கம்பல்சரி இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா மேலே எலமெண்ட்ஸ், சைட்டு, லைப்ரரி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டு லைப்ரரி இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே ஆல்ரெடி நான் வந்து என்னோடய வெப்சைட்டில் வந்து நான் ஜென்ரல் ப்ளஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ அதனோட குக்கீஸ் பேஸ் பண்ணி இது வந்து வருது. அதனால் வந்து நான் இது வந்து நோ தேங்க்ஸ்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஏன்னா அது கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அதுக்குள்ளே இன்பில்டாக இருக்கக்கூடிய ரெடிமேட் தீம்ஸ் வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணும். ஸோ இதில் வந்து பாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறத விட ரொம்பவே யூனிக்காக அண்டு கிளாசிக்காக ப்ரொஃபஷ்னலாக எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. எல்லா ஐட்டம்ஸ் அண்டு தீம்ஸ் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு லைனுக்கு 3 விதத்தில் ஷோ பண்ணுது என்னதில் நீங்கள் டெஸ்க்டாப்பில் பார்க்கும்போது இன்னுமே யூனிக்காக தெரியும் சரிங்களா. இதில் பாருங்கள் நீங்கள் எதுக்கு கேட்டாலுமே உங்களுக்கு வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை கிரிப்டோ பேஸ்டு வெப்சைட் ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை பிளாகிங், இல்லை ஊகாமர்ஸ், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இல்லை ரெஸ்டாரண்ட்டு சம்மந்தமாக, இல்லை பியூட்டிஷியன், மோர் தென் எனி கேட்டகரியில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சாலுமே இதில் வந்து தீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் இன்பில்டாகவே சரிங்களா. ஸோ இதில் பாருங்கள் நம்ம எதிர்பார்க்கறத விட ரொம்பவே எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தீம்ஸோடைய வெயிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே 1 MB கீழே தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் வந்து நமக்கு எந்த தீம்ஸ் தேவையோ அந்த தீம்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து நிதானமாக தான் பேஜஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டில் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் வைஸில் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ஃப்ரீ தீம்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரீமியம் ஒரு தீம்ஸில் ஒர்க் பண்ணும்போது அதாவது ரேங்கே ஆகாத ஆர்டிகிள்ஸ் கூட அந்த டைமில் உங்களுக்கு ரேங்கிங்காக புஷ் பண்ணோம் ஓகேங்களா. ஏன்னா எஸ்இஓ அண்டு எஸ்இஓ ரீடபிலிட்டி இது எல்லாமே ப்ரீமியம் தீம்ஸில் நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். தென் ஓவராலாக இவ்வளோ தான் நண்பா, இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. தென் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். இதை கொடுத்த அப்படின்னா இது ஏதாச்சும் லோட் ஆகாமல் இருந்தால் அது லோட் ஆகிடும் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வெர்ஷன் வந்து 6.6.1 இருக்குது ஓகேங்களா. தென் ஏன்னா வந்து ப்ளகின் அப்டேட் ஆகும்போது இந்த இடத்த அதனுடைய வெர்ஷனுமே அப்டேட் ஆகும். இதில் மறுபடியும் பாருங்கள்
இதில் இருக்கக்கூடியது ஏதாவது நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீவியூ கூட நல்லா வச்சு நான் காட்டுறேன், உங்களுக்கு வந்து அப்போ தான் நீங்கள் வந்து நம்புவீங்க. ஏன்னா ஒரு நாலஞ்சு வந்து நான் ப்ரீவியூ வந்து பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாமே பிஸ்னஸ் வெப்சைட் மாதிரி ரன் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து தீம்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெமோ கண்டென்ட் ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் கிளிக் பண்ணி காட்டுறேன், இது கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா அண்டர்ஸ்டாண்ட்னு போட்டிருக்கு இல்லையா, அது வந்து இது அதை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், பேக் ஹண்டில் இந்த தீம்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா. ஸோ இது போல் தான் மற்ற தீம்ஸுமே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸோ இதில் எந்த மாற்றமும் வேண்டாம், நான் இதில் வந்து பேக்கில் வந்துடுறேன் சரிங்களா. ஏன்னா வந்து என்னோடய சைட்டில் ஆல்ரெடி தீம்ஸ் வந்து இன்ஸ்டால் செஞ்சுருக்கு சரிங்களா. ஸோ பேக்கில் வந்ததால் மொத்தமாக வந்துடுச்சு, நான் மறுபடியுமே கூட மாற்றி கிளிக் பண்ணிட்டேன் இந்த இடத்த பாருங்கள். ஸோ மறுபடியும் நான் கிளிக் பண்ணுறேன், அதாவது ஒரு டைம் நம்ம வந்து தீம்ஸ் இன்ஸ்டால் பண்ணாலே இது போல் தான் வரும் சிஎஸ்எஸ் ஸ்கூலில் இருந்து. ஸோ அதை நம்ம வந்து நோ தேங்க்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ நோ தேங்க்ஸ்ன்னு கொடுத்தோம்னா மோர் தென் இது போல் நமக்கு எல்லாமே தீம்ஸ் வந்து ரெடிமேடாக இருக்கிறது வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்பவே யூனிக்காக இருக்கும் சரிங்களா. இதில் நம்ம வந்து பிளாகிங்க்கெலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னும் போது இந்த தீம்ஸ் நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்ஃபோன்னு சொல்லிவிட்டு ரொம்பவே யூனிக்காக இருக்கும் ஆக்சுவலி ஓகேங்களா. நீங்கள் சின்ன ஸ்க்ரீனில் பார்க்கறதால உங்களுக்கு வந்து இப்படி தெரியுது, இதுவே நீங்கள் வந்து ஒரு டெஸ்க்டாப் வீடு பார்க்கும்போது ரொம்பவே கிளாசிக்காக இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும் அதே சமயத்தில். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ ஆஃபர் போயிட்டுருக்கு, ஒரு ப்ரீமியம் தீம்ஸில் ஒர்க் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் அதாவது ஒன் டைம் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. ஓ தென் இதில் ஒன் மோர் நம்ம வந்து சைட் லைப்ரரி கிளிக் பண்ணி அதாவது நிறைய டைம் உங்களுக்கு ஏன் திருப்பி திருப்பி அந்த பேஜஸ் காட்டுறோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து பேஜஸ் வந்து கீழே மேலேயும் ஸ்கோல் பண்ணி காட்டுறதுக்கான ரீசன் சரிங்களா. தென் இதில் இருக்கக்கூடிய நேம்ஸ் வச்சு இது உண்மைக்குமே ப்ரீமியமா இல்லை எதனால் க்ராக் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு உங்களால் திங்கிங் கிடைக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸ் வந்து நான் ஸ்கோல் பண்ணி காட்டுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட அஃபிஷியல் கீ இருக்கிறதால தான் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அது இல்லாமல் நீங்கள் வந்து கேட்கலாம் எப்படி உங்களால் மட்டும் ஜஸ்ட் ஃபார் 2000 வந்து கீ வந்து ப்ரொவைட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா நண்பா நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங்காக ஒர்க் பண்ணுறதால அதாவது ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து மோர் தென் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் வந்து வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க அப்படின்னும் போது அவங்க ஸ்டார்டிங்காக வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கிறதுக்கே 3 to 5 thousand வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா ப்ரீமியம் திங்ஸ் வாங்கிறதுக்கு அவங்ககிட்ட ஃபண்டே இருக்காது சரிங்களா. ஆனால் நம்ம அப்படி கிடையாது, எங்கிட்ட வந்து ஒரு யூசர்ஸ் வந்து ஒரு அதாவது ஒரு 7000 பேசிக் பிளானை வந்து வெப்சைட் பில்ட் பண்ணுறது கொடுத்தா கூட அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரீமியம் திங்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி கொடுப்போம். ஏன்னா ரீசன் என்ன அப்படின்னா அவங்க தெரிஞ்சும் தெரியாமல் கூட ப்ரீமியமில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட போயிட்டு கிராக்டு தீம்ஸ் ஜிபிஎல் இந்தமாரி வாங்கி யூஸ் பண்ணிடக்கூடாது. ஒருத்தருக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் 100% அவங்க போடக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து கூகுளில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரீமியம் தீம்ஸில் மட்டும்தான் முடியும் சரிங்களா. ஸோ அந்த விதத்தில் இது வந்து மோர் தென் எல்லாருக்குமே யூஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அது இல்லாமல் இப்போ $250 கொடுத்து நான் வாங்குறேன் அப்படின்னா அது எனக்கு எப்படி பெனிஃபிட்ஸாக இருக்குது அப்படின்னா நான் வந்து ஒரு 20 ஜஸ்ட் ஃபார் ஒரு 2000 நான் கொடுக்குறேன் அப்படின்னும் போது எனக்கு வந்து அந்த 20 நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து எனக்கு கிடச்சிடும். ஆனால் எனக்கு லைசன்ஸ் கீ வந்து கிட்டத்தட்ட 500 வெப்சைட்டுக்கு வந்து என்னால் ஆக்டிவேட் பண்ண முடியும் கான்செப்ட் புரியுதுங்களா. அப்படின்னும் போது அது எனக்கு தானே பெனிஃபிட்ஸ், இப்போ புரியுதுங்களா நான் எப்படி லோ ப்ரைஸில் வந்து கீ ப்ரொவைட் பண்ண முடியுதுன்னு. தென் இதை வந்து மற்றவங்க அதர் ஃப்ரீலான்சர் கூட என்கிட்ட வந்து இது ஒரு சர்வீஸாக வந்து எடுத்து அவங்களுக்கு அதாவது அவங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இது மோர் தென் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பிளஸ் ப்ரீமியம் வந்து பார்த்தாச்சுன்னா நாம தான் ப்ரொஃபஷனலாக வித் லைசன்ஸ் கீயோடு ஆக்டிவ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மற்றவங்களாம் எப்படியோ தென் மற்றவங்களாம் வெப்சைட் பில்டு பண்ணுறாங்க ஃப்ரீயாக பில்டு பண்ணி ஏகப்பட்ட ஸ்கேம் பண்ணிகிட்ருக்காங்க. இதை நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அதாவது ஒரு 5 to 10 நீங்கள் அதெல்லாம் தேவையில்ல நண்பா, ஒரே வெப்சைட் உங்களுக்கு இருக்கா கீ 2000 அதாவது 2000 பே பண்ணுறீங்களா, பே பண்ண அடுத்து ஒரு 20 உங்களுக்கான லைசன்ஸ் கீ நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா. தென் அது இல்லாமல் நீங்கள் ப்ரீமியம் தீம்ஸ் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கான செக்ஷன்ஸுமே ஒவ்வொரு இடத்துக்கும் மாறும் ஓகேங்களா. இதில் நிறைய பேர் வந்து ஹெட்டர் பாடி அண்ட் ஃபுட்டர்லாம் வந்து எடிட் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்க விருப்பத்துக்கு. ஆனால் ப்ரீமியம் தீம்ஸை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த இடத்த பாருங்கள், நீங்கள் நார்மலாக வந்து பேஜஸ்லாம் எடிட் பண்ணுவீங்க ஹெட்டர் செக்ஷன் ஃபுட்டர் செக்ஷன்லாம் அது வந்து நீ அதாவது கஸ்டமைஸ் பேஜஸ்க்குள்ளே போயிட்டு நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிப்பீங்க. ஆனால் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் எலமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஜென்ரேட் ப்ளஸ் இருக்குது இல்லையா, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பேர் வந்து தெரிய மாட்டேங்குது ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு. ஸோ இந்த எலமெண்ட்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஃபுட்டர் இருக்கா, தென் குளோபல் பேஜஸ் ஹெட்டர், ஹெட்டர்னால் மேலே ஓகேங்களா டாப் ஓகேங்களா, ஹெட்டர்னா மேலே. தென் அதே போல் போஸ்ட்டு ஓகேங்களா, அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா டாப் பேனர் அந்தமாரி அதாவது நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற தீம்ஸை பொறுத்து அந்த நேமுமே இந்த இடத்த வந்து மாறும் ஓகேங்களா. ஸோ
இதுக்குள்ளே வந்து தான் நம்ம வந்து எடிட் பண்ணி அந்தந்த பேஜஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறான் போல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எலமெண்ட்ஸ்குள்ளே தான் நீங்கள் வந்து எடிட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், எலமெண்ட்ஸ்குள்ளே வந்து தான் நீங்கள் வந்து உங்களுக்கான ஹெட்டர் ஃபுட்டருக்கான செக்ஷன்ஸ் எல்லாமே எடிட் பண்ணிக்கிறான் போல் இருக்கும். சரிங்களா? தென் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது, உங்கள் வெப்சைட்டுக்கு ஏதாவது கீ லைசன்ஸ் கீ ஆக்டிவேட் பண்ணணும், இல்லை வெப்சைட் சம்மந்தமாக ஏதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னா தாராளமாக கால் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இல்லை உங்கள் வெப்சைட்டுக்கு தீம்ஸ் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா தென் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோட டைட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மூணு ரெண்டு ஒரு ஆப்ஷன் வரும். சரிங்களா? ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது மூலிமா என்னுடைய கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் லிங்க், டெலகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க்னு சொல்லிட்டு ஏ டு செட் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிடும். அது மூலிமா என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் வெப்சைட்டுக்கு கீ வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இதில் ஏகப்பட்ட டவுட்ஸாக இருக்கும். தென் இதில் ப்ளக்இன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கிளிக் பண்ணுறேன். ப்ளக்இன்ஸ் கிளிக் பண்ண உடனே அதில் வந்து நமக்கு வந்து ரெண்டு விதமான ப்ளக்இன்ஸ் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறதா இருக்கும். ஏன்னா ப்ரீமியம் தீம்ஸ் போகிறோம் இல்லையா, அதனால் ரெண்டு விதமான ப்ளக்இன்ஸ் வந்து நம்ம போடுறதா இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி ப்ரீமியம்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளக்இன் கம்பல்சரி நம்ம போட் ஆகணும். ஏன்னா இந்த ப்ளக்இன் இருந்தால் தான் நம்மளால் வந்து கீ வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் இந்த ஒரு ப்ளக்இன் போட வேண்டியதாக இருக்கும். அடுத்ததாக இன்னொரு ப்ளக்இன் மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டாக ஒரு ப்ளக்இன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளக்இனுமே போட வேண்டியதாக இருக்கும். இந்த கம்பல்சரி இந்த ரெண்டு ப்ளக்இன் இருக்கணும். இது இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் கீ ஆக்டிவேட் பண்ணி ஃபர்தராக, அதாவது இந்த சைட் லைப்ரரிக்குள்ளே இருக்குது இல்லையா இந்த தீம்ஸ்லாம், அதில் எதனா அப்டேட் வருது அப்படின்னா அது கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. சரிங்களா? ஸோ இந்த இடத்த உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தென் இப்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம். நான் மறுபடியும் கூட வேணும்னா உங்களுக்கு வந்து இப்போது அப்பியரன்ஸ்குள்ளே போகிறேன். இங்கே ஜெண்டர் ப்ளஸ் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணோடனே டேஷ்போர்டு வந்துருச்சு. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ்க்கு ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? தென் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெப்சைட் சம்மந்தமாக ஏ டு செட் ஏதாவது டவுட்டாக இருக்குது, உங்களுக்கு வெப்சைட் பில்டு பண்ணணும், இல்லை கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ், இல்லை பேக்லிங் சர்வீஸ், இல்லை டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரைட்டிங்கான சர்வீஸ், மோர் தென் ஏ டு செட் எல்லா சர்வீஸுமே வெப்சைட் சம்மந்தமாக நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. தென் ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். உங்கள் வெப்சைட்டுக்கு நம்பர் ஒன் பேஜஸ் அதாவது நம்பர் ஒன் பொசிஷனில் ஆர்டிகல்ஸ் ரேங்க் ஆகணும் அப்படின்னா ப்ரீமியம் தீம்ஸில் ஒர்க் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு என்றைக்கு இருந்தாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தடாக இருக்கும். ஓகேங்களா? எனவே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.